சந்திரயான் 3 லேண்டர் அனுப்பியிருக்கக்கூடிய முக்கியமான மூணு விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ப்ளூ மூன், அதுக்கப்புறம் ஒரு சொட்டு தண்ணி கிடச்சா கூட அதை வச்சு இஸ்ரோ விஞ்ஞானிகள் என்னென்ன மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. சிவசக்தி அப்படிங்கிற பேர் வச்சுருக்கோம். உலகத்தினுடைய மற்ற விஞ்ஞானிகள் எல்லாமே இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, சர்வதேச விதிமுறைகள் என்ன சொல்லுது, இந்த பேரை எப்படி வந்து நம்ம கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றியும் பேச போகிறோம். இணைப்பிலே இருங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இன்றைக்கி லேண்டர்லேருந்து ஒரு புதிய தகவல் ஒன்று வந்து சேர்ந்துருக்கு. அந்த தகவல் என்ன அப்படின்னா, சேஸ்ட் அப்படிங்கிற விக்ரமில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த ஆய்வை எடுத்திருக்கு. அது என்ன அப்படின்னா, வெப்பநிலையை கண்டறிவதற்கான ஒரு முயற்சி. நிலாவில் வெப்பநிலை எப்படி இருக்குது, நிலவினுடைய மேற்பரப்பில் அதனுடைய வெப்பநிலை எப்படி இருக்குது, ஆழத்திற்கு அடியில் 10 சென்டிமீட்டர் ஆழத்தில் எவ்வளவு வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு சொட்டு தண்ணி மேட்டரை பார்ப்போம். அதுக்கப்புறம் சிவசக்தி பாயிண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், ப்ளூ மூன் ரிலேட்டடான ரகசியமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றியும் நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு வெப்பநிலையை பொறுத்தளவில் சந்திரா சர்க்கஸ் தெர்மோ ஃபிசிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட், சேஸ்ட் அப்படிம்பாங்க, இந்த கருவி ஒரு ஆய்வு எடுக்குது. என்ன அப்படின்னா, தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வந்து ஒரு நம்ம வீட்டில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ஊசி மாதிரி இருக்குது, அந்த ஊசி மாதிரி வச்சுருக்கக்கூடிய தன்கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் மூலிமா நிலவினுடைய மேற்பரப்பில் ஒரு துளையிடுது. நம்ம ஸ்கேல் பார்த்துருக்கீங்கன்னா, அந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, அதில் பாதியாக எடுத்துக்கும், 10 சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு துவாரத்தை போடுது. அந்த 10 சென்டிமீட்டர் அளவுக்கு துவாரம் போட்டுட்டு ஒவ்வொரு சென்டிமீட்டருக்குமே ஒவ்வொரு ஆய்வு கருவிகள் அதில் பொருத்தியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பொருத்தி, அதை எதுக்கு வந்து நிலவினுடைய அந்த மேற்பரப்புக்கு அடியில் வந்து தரையை செக் பண்ணுறாங்கன்னா, நிலவினுடைய வெப்பநிலை எவ்வளோ, ஏற்கனவே அப்பல்லோ அமெரிக்காவோடது நிலவினுடைய அந்த மையப்பகுதியில் இருந்து சில அளவுகளை எடுத்தது. நிலவினுடைய தென் துருவ பகுதியில் தான் சூரிய வெளிச்சமே இல்லையே, ரொம்ப காலமாக அந்த பிரச்சனை இருக்கே. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வெப்பநிலை எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆய்வு. ஏன்னா நிலவினுடைய தென் துருவ பகுதியில் களமிறங்கி இருக்கிறதே நம்ம தான். அப்போது அந்த வெப்பநிலை எவ்வளவு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அது சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னா, நிலவினுடைய மேற்பரப்பில் 70 டிகிரி செல்சியஸ், இன்றைக்கி நம்ம 30-40 டிகிரி செல்சியஸில் நமக்கு வேர்த்து கொட்டும். மதிய நேரம் 30-40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிபயங்கரமான வெயில் இருக்குது அப்படிங்கிறோம். அதே மாதிரி நிலவினுடைய மேற்பரப்பில் 70 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸ் கிடையாது. இதே இது நைட் நேரத்தில் நம்முடைய விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, முக்கியமாக வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரன் விஞ்ஞானி என்ன சொல்கிறாங்கன்னா, நிலவினுடைய குளிர்ச்சியான ஏரியா அப்படிங்கிறது தென்துருவ பகுதி, அதில் -240 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆய்வாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சேஸ்ட் அப்படிங்கிற கருவியும் அனுப்பியிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சரியாக நிலவினுடைய மேற்பரப்பில் 70 டிகிரி செல்சியஸ், 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30-40 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ்ஸில், 4 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20-30 டிகிரி செல்சியஸ், 6 சென்டிமீட்டரில் 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போது 8 சென்டிமீட்டர் ஆழத்தில் மைனஸில் போயிடுமா அப்படின்னா, ஆமாம், -10 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு 8 சென்டிமீட்டர் ஆழத்தில் இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது தென்துருவ பகுதியில், இது அப்படியே ஆப்போசிட்டாக அப்போலோ, அமெரிக்காவினுடைய அப்போலோ வந்து 1960 தொடக்கத்தில் வந்து ஒரு ஆய்வு நடத்தி நிலவினுடைய வெப்பநிலை என்ன அப்படிங்கிறத நிலவினுடைய மையப்பகுதியிலேருந்து கண்டுபிடிச்சாங்க. அதனுடைய ஆய்வுப்படி 183 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆய்வு. 30 சென்டிமீட்டர் ஆழத்தில் -1330 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நிலவினுடைய மையப்பகுதியில் வெப்பநிலை இருக்கும். -1330னா நம்மெல்லாம் அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஏன்னா -1 டிகிரி செல்சியஸுக்கே நம்ம இப்போ ஊட்டி குளிர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொடைக்கானலில் குளிர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் மைனஸில் தான் போகும். அப்போ அந்த இடத்துல நம்ம இருக்கவே முடியாத ஒரு சூழல். அப்போது நிலவில் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். இதே நேரத்தில் பகலில் இந்த கண்டிஷன், இரவு நேரத்தில் என்ன மாதிரியான வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு கேட்டால், -90 டிகிரி செல்சியஸ் இருக்குங்கிறது அப்பல்லோவினுடைய ஆய்வு. இப்போது இரவு நேரத்தில் அதனுடைய வெப்பநிலை எவ்வளவு அப்படிங்கிறத அடுத்து 14 நாட்கள் கழித்து தான்
இந்த விக்ரம் லேண்டரால் உணர முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ சூரிய வெளிச்சம் அங்கே பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம். அப்போது 14 நாட்கள் கழித்து இந்த விக்ரம் லேண்டர் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியை இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள்ட்ட கேட்டப்போ, அதுக்கப்புறமும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாலும், அப்போ இந்த 14 டேஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு 14 டேஸ் விக்ரம் லேண்டரும் ரோவரும் என்னவாகும் அப்படின்னு கேட்டால், அது சைலண்ட் மோடுக்கு போயிடும், ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 14 டேஸ் கழித்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மறுபடியும் சூரிய வெளிச்சம் கிடைக்கும் போது மறுபடியும் ஆய்வை தொடங்குவோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் பதிவு செஞ்சுருந்தார். ஆனால் இந்த லேசர் கருவி உள்ளுக்குள்ளே சொருகி இருக்காங்கல்ல, இது அப்படியே இருக்குமா, இல்லை இந்த 14 டேஸ் கழித்து இந்த சைலண்ட் மோடுக்கு போகும்போது ஆஃப் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த மாதிரியான தருணம் வரும்போது நிலவினுடைய அந்த ஆழத்தில் இரவு நேரத்தில் வெப்பநிலை எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியையும் மற்ற விஞ்ஞானிகளும் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. நேற்றைய தினம் வந்து இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் திருவனந்தபுரத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தினுடைய இயற்பியல் ஆய்வகமும் குஜராத்தினுடைய அகமதாபாத் இயற்பியல் ஆய்வும் சேர்ந்து தான் இந்த சேஸ்ட் அப்படிங்கிற அந்த விக்ரமனுடைய பகுதியை வந்து நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார். நிலவினுடைய மேற்பரப்பினுடைய ஆழம் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 10 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 50 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வேறுபட்டு நிற்கிது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு விஞ்ஞானி பதிவு செஞ்சுருக்காரு. அவர் யாருன்னா பிஎஸ்எம் தாகேசா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நம்ம பூமியிலேருந்து இங்கே விசில் கொடுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிலவில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு லியானா டாவின்சி என்ன மாதிரியான கான்செப்டை வந்து செஞ்சார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவர் தான் உலகத்துக்கு முத முதல்ல கண்டுபிடிச்சி சொன்னார், நிலாங்கிறது வட்டமாக இருக்காதரா, அது தட்டை வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார். ஆனால் அன்னைக்கு தேதிக்கு யாருமே நம்பலை. அப்போவே வந்து விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே லியானா டாவின்சியுடைய கோடில் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிலவின் வந்து தட்டை பகுதியாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் அன்னைக்கே கண்டுபிடிச்சி சொன்னார். இன்னமும் அறிவியல் ஆய்வாளர்கள் நிலவினுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியும், உங்களால் ஃபுல்லாக வந்து இமேஜை வந்து எடுத்து காட்ட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நிலவினுடைய ஒரு பகுதி அப்போலோ போய் இறங்கின பகுதி, அதுக்கப்புறம் சீனா போய் இறங்கின பகுதி தான், ரஷ்யா போன பகுதி தான் நிலவினுடைய மையப்பகுதி, நம்ம போய் இறங்கியிருக்கிறது நிலவினுடைய ஆப்போசிட் பேக் சைடில். ஸோ இப்படி நிலவினுடைய பகுதி அப்படிங்கிறது ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சு கிடக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிலவுக்குள்ளே தண்ணி இருக்கா அப்படிங்கிற ஆய்வையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி தண்ணி கிடச்சது அப்படின்னா, அதில் ஒரு சொட்டு தண்ணி கிடச்சது கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா கூட, அதை வைத்து நம்ம எடுக்கக்கூடிய ஆய்வு முடிவுகள் அப்படிங்கிறது உலகத்துக்கே மிகப்பெரிய அளவிலான ஆச்சரியத்தை கொடுக்க வல்லது. ஒரு சொட்டு தண்ணி கிடச்சதுன்னா கூட நிலவில் இருந்து நம்மளுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது உலகத்தில் நம்ம தான் கிங்காக இருப்போம். ஏன்னா த H2O வாட்டர் ஹைட்ரஜன் இருக்கு அப்படிங்கிறத 2008 பிரவுன் பல்கலைக்கழக ஆராய்ச்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, எரிமலை துகள்கள் வந்து வெடிச்சு கண்ணாடி துகள்கள் மாதிரி செதறிச்சுங்க. அந்த கண்ணாடி துகள்கள் வந்து நம்ம பார்த்தோம், அது என்ன அப்படின்னா உறைந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் அது தண்ணியாக என்னங்கிறது எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் 2009 நம்முடைய சந்திராயன்3 என்ன பண்ணுச்சு, தென்துருவ பகுதியில் தண்ணி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிது. இப்போது அந்த தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு விஷயம். நீங்கள் தனிமங்கள் கண்டுபிடிங்க, பெட்ரோலியம் கண்டுபிடிங்க, கந்தகம் கண்டுபிடிங்க, எல்லாம் கண்டுபிடிங்க, தாது பொருட்களை கண்டுபிடிங்க, தண்ணி இருக்கா, தண்ணியை நம்மளால் ஒரு சொட்டு தண்ணியை திருப்பி கொண்டு வர முடியுமா, இந்த கேள்விக்கான பதிலை தான் அடுத்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்ல போகிறாங்க. அந்த தகவலை நோக்கி தான் நம்மளும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது நீர் ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா நிலவில் கற்களோ எரிமலைகளோ ஏன் அடுத்தடுத்த காலங்களில் இன்றைக்கி தேதிக்கு வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலவில் மோதின ஒரு விண்கற்கள் மூலியமாக தான் நிலவில் மாற்றங்கள் நிகழ்ந்தது. தென்துருவ பகுதியில் சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் கிடைக்காமல் இருந்தது. இப்போ தான் ஒரு சட்டைன் பார்ட்டில் வந்து நிலவினுடைய அந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது தென்துருவ பகுதியில் படுது அப்படிங்கிறாங்க. அப்போது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட மாற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கி சந்திராயன்3 இறங்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்குல்ல. அதே மாதிரி இந்த பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் எல்லாம் நமக்கு சாதகமாக அமைந்தால் நிலவில் நீர் வந்து அந்த பெருகி அந்த உறைநிலையில் இருக்கக்கூடிய பகுதி நீராக மாறி அது
கடல் வடிவத்தில் மாறும்போது அவ்வளோ பெரிய கடல்லிருந்து தண்ணி கொண்டு வருவதற்கான வாய்ப்பையும் நம்மளால் உருவாக்க முடியும். தண்ணி வந்தது அப்படின்னா உயிர்கள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். ஸோ உயிர் உருவானது அப்படிங்கிற அந்த இயற்கையாக நடக்கக்கூடியது, அது வந்து கடவுளால் நடக்கக்கூடியது கிடையாது, அது இயற்கையாகவே நடக்கக்கூடியது அப்படிங்கிறத டார்வின் தியரி அப்படிங்கிறது பொய்யாயிரும். குரங்கிலிருந்து மனிதன் வந்தாங்கிறது, உயிர்கள் உருவாவதுங்கிறது இயற்கையாக மூலக்கூறுகள் தண்ணிங்கிற ஆதாரத்தை மையமாக வைத்து அதிலிருந்து உருவாகிறது தான், தண்ணி தான் பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சொல்வதற்கான வாய்ப்பு ஒன்று உருவாகும். நிலவில் ஏகப்பட்ட பள்ளங்கள் இருக்குது, 150,000 மேற்பட்ட பள்ளங்கள். இதில் சூரிய ஒளி படுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிலவினுடைய அச்சு 88.5 டிகிரி அளவுக்கு செங்குத்தாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஒரு காரணமும் வந்து பதிவு செய்யப்படுது. 41% வந்து நம்மளால் வந்து விசிபிலிட்டியே இருக்காது நிலவை பார்க்கும்போது. நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படிங்கிறது 59% மட்டும்தான் பார்க்க முடியும், மீதி இருக்கக்கூடிய பகுதிகளை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு. ஸோ ப்ளூ மோன் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு நிலவை பார்க்கும்போது அது ப்ளூ கலரில் ஏன் தெரியுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். 1883 இந்தோனேஷியாவினுடைய கிரகடோவா அப்படிங்கிற தீவில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பை தொடர்ந்து தான் நிலவில் மாற்றங்கள் ஏற்பட்டது. இங்கிருந்து போன தூசி துகள்கள்னால தான் என்னாது, நமக்கு இங்கிருந்து பார்க்கும்போது நிலவு ப்ளூ கலரில் தெரியுது. அதனால தான் நிலவை வந்து ப்ளூ மூன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிலவை டோட்டலாக காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க இராணுவம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்டினுடைய பேர் தான் ப்ராஜெக்ட் A119 அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இது வந்து சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாங்க. மற்ற நாடுகள் அமெரிக்கா மீது போர் தொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அமெரிக்கா வந்து நிலவையே க்ளோஸ் பண்ணி டோட்டலாக பூமியினுடைய அந்த சுற்றக்கூடிய பாதையவே மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கையில் வச்சுருக்காங்க. இதை எப்போ அமெரிக்கா செயல்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல, பட் அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட ஒட்டுமொத்த நிலவையும் காலி பண்ணுறக்கூடிய அளவுக்கு அவங்க வலுவானவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. நிலவு வந்து சுருங்கவும் கிடையாது விரிவடையும் கிடையாது, அது அப்படியே தட்டையாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இப்போது சர்வதேச விண்வெளி வான்வெளி கழகம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிவசக்தி அப்படிங்கிற பாயிண்ட்டை அங்கீகரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷனுக்குள்ளே போகிறாங்க. ஏன் இந்த டிஸ்கஷனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா மோடி வந்து சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டார். அப்போது இந்த பேர் இதுக்கு முன்னாடிலாம் விண்வெளி ஆய்வுக் கழகம் எப்படி வந்து இதை பேர் வைக்கிறதுக்கான விதிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. 1919 இதை மதிப்பளிக்கக்கூடிய வகையில் வந்து சில மாற்றங்கள் செஞ்சாங்க. 1964 தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்வதேச வான்வெளி கழகத்தில் நம்மளும் ஒரு மெம்பராக மாறுறோம். அதற்கு பிறகு 1951 வந்து நிறையா குறுங்கோள்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம், அதுக்கு சில பேர்கள் வைக்கிறதுக்கும் வந்து வான்வெளி கழகம் வந்து அனுமதி கொடுத்தது. அந்த வகையில் 1951, 1957, 1978, 1993 இந்த 4 நம்ம சில குறுங்கோள்களை கண்டுபிடிச்சோம். அதற்கான பெயர்கள் அப்படின்னு நம்ம வச்சது என்ன அப்படின்னா கடவுள்களுடைய பேரை வச்சோம். ஹனுமான், கருடா, கணேசா, அதுக்கப்புறம் நம்ம பாண்டிச்சேரியினுடைய பெயரை கூட வச்சோம்னா பார்த்துக்கோங்களேன். இப்படி நம்ம வச்ச பெயர்கள் எல்லாத்தையுமே வான்வெளி கழகம் அங்கீகரிச்சுது. இந்த சிவசக்திங்கிற பெயரை அங்கீகரிப்பாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னா இப்போ வெள்ளிக்கோள்களில் வந்து பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களுடைய பெயர்களை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரிந்துரை இருக்குது. இதுதான் வந்து வைக்க முடியும், வேறு பெயர்கள்லாம் நீங்கள் வைக்க முடியாது. இதே மாதிரி வெள்ளியினுடைய தென்துருவத்துக்கு வந்து நம்ம லட்சுமின்னு பேர் வச்சுருக்கோம். பூனே ஆய்வுக் கழகம் இதனுடைய கிளாலக்சியினுடைய பெருங்குத்து ஒன்றை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு வந்து அவங்க பெயர் வச்சது என்ன தெரியுமா வச்சாங்க, சரஸ்வதினு வச்சாங்க. அதே மாதிரி மறைந்த விஞ்ஞானிகளுடைய பெயர்கள் 3 முன்னாடி அவங்க இறந்து போயிருக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள், இப்போ அப்துல் கலாம் ஐயா அவருடைய பெயரை வைக்கலாம், ஆனால் அப்துல் கலாம் பாயிண்ட் அப்படிங்கிற பெயரை ஏன் வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. பாஜகவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடியரசுத் தலைவர் தான் யார், அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவங்க தான் Chandrayaan-1 வந்து பெரிய அளவில் ப்ராஜெக்ட் பண்ணாங்க, மயில்சாமி அண்ணாதுரைக்கெல்லாம் உதவி பண்ணாங்க. இன்றைக்கி மயில்சாமி அண்ணாதுரோடைய பேரை வந்து Chandrayaan-1 அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, ஆனால் அப்துல் கலாம் ஐயா அவருடைய பேரை வந்து பயன்படுத்துறதுக்கு யோசிக்கிறாங்க, ஏனோ என்ன காரணமோ தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா அப்பல்லோ விண்கலம். இந்த அப்பல்லோ விண்கலம் வந்து அமைதி கடல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது வந்து 2030 அதோட பீரியட் முடியுது, அது வந்து பசிபிக் பெருங்கடலில் வந்து விழுகுது இல்லை, அதற்கு பேர் தான் அமைதி கடல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸ்ரீ ஆஃப் ட்ரான்குவிட்டி அப்படின்னுங்கிற பேரை வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம
சிவசக்தி அப்படிங்கிற பேரை வச்சிருக்குமா, இதை வந்து மற்ற நாடுகள் மற்ற விஞ்ஞானிகள்லாம் அங்கீகரிப்பாங்களா அப்படிங்கிற முதற்கட்ட கேள்விகள் உருவாகியிருக்கு. இதற்கான பதிலை இந்திய அரசும் இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் தான் சொல்லணும். பட் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பேரில் என்னங்க இருக்குது, அடுத்து செய்யக்கூடிய சாதனைகளில் தான் நம்முடைய பெருமை இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி முடிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, நிதி இருந்தாக மட்டும்தான் அடுத்த கட்ட வேலைகளை செய்ய முடியும். ஸோ அடுத்தடுத்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஆதித்யா, ககன்யான் உள்ளிட்ட ப்ராஜெக்ட்ஸை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். இஸ்ரோவினுடைய முயற்சிகளுக்கு தொடர்ந்து நம்மளும் முட்டுக்கட்டையாக இல்லாமல் அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பெருமையையும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உரிய சப்போர்ட்டை நம்ம பண்ணணும் இல்லையா? இது பற்றிய உங்களுடைய கமெண்ட் என்ன, கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நித்தம் நித்தம் வான்வெளி பற்றிய விவரங்களையும், நிலாவை பற்றிய விவரங்களையும், சந்திராயன் 3 பற்றிய விவரங்களையும் உங்களிடத்துல நானும் பகிர்ந்துக்கிறேன். நான் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.